Hi friends, welcome to Shah Family. இன்னைக்கு நாங்க செய்ய போறது வீட் ஓரியோ கேக். அதுக்கு தேவையான பொருட்கள் ஓரியோ பாக்கெட் 2. ஒரு குக்கர் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. சிம்ல வச்சு ஒரு 5 minutes, வாஷர் இல்லாம விசில் இல்லாம ப்ரீஹீட் பண்ணுங்க. 5 minutes. 1 cup வீட், 1 glass ஃபுல்லா வீட், வீட் மாவு, கோதுமை மாவு, அதே கிளாஸ் வச்சு 3/4 3/4 இங்கே வரைக்கும் சுகர் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுகர் இது வந்து நீங்கள் மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. சுகர் பவுடரில் 2 ஏலக்காய் போட்டு மறுபடியும் கொஞ்சம் அரைச்சிருங்க. ஒரு பவுலில் அது போட்டுருங்க. இப்போது இந்த ஓரியோ பிஸ்கட் பேக்கெட் பிரித்து போட்டுருங்க. இது அப்படியே சும்மா க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. ரொம்ப மெலிசாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பீஸ் பீஸாக இருக்கட்டும். பால் காய்ச்சின பால் கரெக்டாக 3/4, சுகர் எவ்வளோ எடுத்தோமோ அவ்வளோதான். அந்த சுகரில் மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அதில் போட்டுருங்க. 1 teaspoon தோசை மாவு சோடா, சிம்பிள் சோடா, வீட்டில் நாங்கள் வைக்கிறோம்ல அதுதான். 1 pinch அளவு சால்ட் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும், ஃபுல்லாக போடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அந்த லம்பெல்லாம் வரக்கூடாது. கரெக்டாக லிக்விடாக லிக்விட் ஸ்டேஜில் வந்துடணும். மூணு டைமாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆயிடும். எல்லாமே மிக்ஸ் பண்ண பிறகு அப்புறமா அந்த ஓரியோ பிஸ்கட் இதில் போட்டுருங்க. இதுவும் மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கட்டியாயிடுச்சுன்னா கொஞ்சம் பால் போட்டுக்கோங்க, பரவாயில்ல. 2 tablespoons ஆயில் போட்டுக்கோங்க லாஸ்டில். அதை போட்டு நல்லா அது மிக்ஸ் பண்ணுங்கள் பேட்டர். இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸில் வந்து ஆயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் கிரீஸ் பண்ணி கொஞ்சம் மேலே மைதா தூவி கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிக்கோங்க, ஆயில் போட்டு அப்புறமா மைதா போட்டு கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. இது கிளாஸில் வந்து பாதி பாதி அளவுக்கு தான் அங்கே அந்த பேட்டர் ஊற்றணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதி தான் போட்டிருக்கேன். சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட் எடுத்துக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண வச்சல அந்த குக்கர் இது, ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போது 10 minutes ப்ரீஹீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேன் வச்சுருங்க. இல்லை, நான் சொன்னல அந்த ஸ்டீல் தட்டை வச்சுடுங்க. அப்புறமா இந்த 4 glass வச்சுடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி 4 glass வச்சுடுங்க. 4 glass தான் வருது, அதில் பெரிய குக்கர் தான், 10 liter குக்கர். சரி, மூடி ஒரு 15 minutes வச்சு 15 minutes அப்புறமா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 15 minutes ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாருங்கள், ஃபினிஷ் ஆயிடுச்சு, எதுவுமே இல்லை ஸ்டிக்கில். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், எப்படி கிளாஸ் வச்சுட்டு எடுத்தாக்களே அந்த கேக் வந்துடும். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஓரியோ வீட் கேக் இங்கே பாருங்கள் வந்துருச்சு. பாருங்கள், இது வந்துருச்சு.
பாருங்க. இதுக்குள்ள சும்மா தட்டி விட்டாக்கலே பாருங்கள், தட்டி விட்டாக்கலே வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ், பாய். முஸ்கான் ஹஜ்ஜா முஸ்கான் மார்படிங்க போவோம்.